கோடான கோடி ஜென்மம் பற்றி விளக்கம் சொல்லும் நம் அரங்க மகா தேசிகர் அவர்கள் வாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கிறேன். நல்ல மனசாக இல்லாத உடம்பையும் கெடுத்து கொண்டேன், உடம்பையும் நீதி தவறே செய்து விட்டேன். ஆகவே நான் கைகள் செய்த குற்றம், சிந்தையால் செய்த குற்றம், உடம்பால் செய்த குற்றம் அத்தனையும் நீ மன்னிக்கணும். பரவாயில்ல மகன், தெரியும் மகனே, எல்லாத்துக்கும் உள்ளதுதானையா, நான் ஒரு ஜென்மமாக எடுத்திருக்கிறேன். லட்சோப லட்சம் லோபோ கோடான கோடி கோடான கோடி கோடான கோடி ஜென்மம் எடுத்திருக்கிறேன், தெரியாது உனக்கு, உனக்கு தெரியாது. ஆக நீ செய்த தவறை நான் ஏற்று மன்னிக்கிறேன், இனி தவறு செய்யாது. அதுக்கு உன் ஆசி வேண்டும், உணர்ந்து கொண்டேன். கரங்களால் செய்த குற்றம், சிந்தையால் செய்த குற்றம், உடம்பால் செய்த குற்றம் அத்தனையும் நீ மன்னிப்பாய் என்று தெரிந்து கொண்டேன். இந்த ஜென்மத்தில் புரிந்து கொண்டேன், உன்னை உன் ஆசி பெற்றால் அன்றி ஜென்மத்தை கடைத்தற்ற முடியாது என்று அறிந்து கொண்டேன். ஆகவே எல்லாவற்றையும் மன்னிப்பும் மனப்பான்மை உனக்கு உண்டு. எத்தனை பாவத்தையும் மன்னிப்பாய், தான் என்ற கொடும்பாவம் தீர்க்குமாசான், பாவம்னு சொல்ல கொடும்பாவத்தை தீர்க்குமாசான், கொடும்பாவத்தை தீர்ப்பான். தினம் பூஜை செய்கிறான் புண்ணியவானே. அப்பா இன்னும் மனசு செம்மப்படலையா, என்ன பாவம் செய்தவனும் மனசு செம்மப்படலை, இன்னும் சாந்தமே இல்லை, இறக்க சிந்தியே இல்லையே, நான் எப்படியா முன்னேறுவேன், என்னையா நான் என்னையா உனக்கு நான் என்னையா பாவம் செஞ்சேன், இன்னும் சிந்தை தெளிவடையிலையே, இன்னும் இறக்க சிந்திய வள்ளியே, நீ தான் அருள் செய்யணும். எந்த அளவுக்கு நெருங்குறியோ அந்த அளவுக்கு அனல் பட்ட மெழுகுது போல் உருகலாம். நீ ஒதுங்கியே இருந்த கிட்டே ஒன்று அசைக்க முடியாது, அனல் பட்ட மெழுகுது போல் உருகலாம். நெருங்கினால் நெருங்காவிட்டால் ஒன்று செய்யா, அடுப்பில் அடுப்பில் எரிச்சிக்கிட்டே இருந்தால் சோறு வேகும். நெருங்க 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 ராமணி சாமிகளே, மாணிக வசகா, திருஞான சமுந்தரியா, திருநாவுக்கரசரியா, அகத்தீசா, நந்தீசா, போகதேவா, கரூர் தேவா சொல்லிக்கிட்டே இறானா, என்னை வலிச்சு வலிச்சு ஊதுறியா. நீ சொல்ல சொல்ல நெருங்குறேன் என்று பொருள். நீ நாமத்தை சொல்ல சொல்ல பாவங்களெல்லாம் பொடிபட்டு போகும். தான் என்ற கொடும்பாவம் தீர்க்கும் ஆசான், பாவம் சொல்ல கொடும்பாவம் தீர்க்கும் ஆசான், தர்மத்தின் வழி சொல்லி கருணை வைப்பான், உன்னடி உன் மனசுக்குள்ளேயே இருப்பான். ஏ பாவம் என்னால் செய்யாத, ஐயோ இப்படியெல்லாம் செஞ்ச பாவந்துடும் என்று உன்னுள்ளவே இருந்து உணர்த்துவான். என்னப்பா இப்படி கொடுமை பேசுகிற, ஏன் இவ்வளோ கொடுமை, நல்லதில்லப்பா அப்படின்னு உன்னுள்ளவே இருந்து அருள் செய்வான், தர்மத்தின் வழி சொல்லி கருணை வைப்பான். ஊன் என்ற மந்திரமே உபதேசித்து உண்மையுடன் சொல்லிமொழியில் இருக்கும் என்று, உடம்புதான் காரணம் ஊன் என்ற மந்திரமே உபதேசித்து உண்மையுடன் சொல்லிமொழி இருக்கும் என்று, கோன் என்ற சிவரூபம் கண்ணீர் காட்டி, கோபம் என்ற முனை போக்கி ஆசை போக்கி, நான் என்ற ஆணுமுகள் தன்னிக்கி நாடுவார் குருநாதன் போச்சந்தான். அவன் ஞானிகள் சத்து அசத்தோடு தோன்றி அல்லது நரக சொர்க்கத்தோடு தோன்றி நரகத்தை நீத்து சொர்க்கமாகியிருக்கிறான். இருட்டு இருள் இருளும் ஒளியாக இருட்டை நீக்கிவிட்டான், ஒளி வடிவாக இருக்கிறான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.